ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில எதற்காக மூத்த வீரரான ரோஹித் சர்மாவுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற கேள்விக்கு தற்போது விராட் கோலி பதிலளிச்சிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணி தற்போது மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு மூன்று போட்டியில் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் விளையாடுறாங்க. இதில் முதல் இரண்டு போட்டியிலுமே வெற்றி பெற்ற இந்திய அணி நேற்று மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் விளையாடினாங்க. இதில் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் வகையில் மூத்த வீரர்கள் சில பேருக்கு ஓய்வு கொடுக்கப்படும் அப்படி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதன்படி மூத்த வீரர்களான விராட் கோலி, ரோஹித் சர்மா, சிக்கர் தவான் இந்த மூன்று பேரில் ஏதாவது இரண்டு பேர் தான் விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் மூத்த வீரரான ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா, கலீல் அகமது போன்ற வீரர்களுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு அவங்களுக்கு பதிலாக தீபக் சஹர், ராகுல் சஹர், கே எல் ராகுல் போன்ற வீரர்கள் அணிக்குள்ள எடுக்கப்பட்டாங்க. இந்த போட்டியில டாஸ் போடப்பட்டு முடித்த பிறகு பேட்டி அளித்துள்ள இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலியிடம் எதற்காக ரோஹித் சர்மா அணியில் இடம்பெறல அப்படின்ற பத்தி கேள்வி கேட்டாங்க. அதற்கு அவர் சொல்லும் போது, தொடரை கைப்பற்றிய பிறகு இளம் வீரர்கள் வெளியில் இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் தற்போது ரோஹித் சர்மாவுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டுச்சு. அணியில அதிகமான இளம் வீரர்கள் இருக்கிற காரணத்தினால அவங்களை வழிபடுத்த வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் ஒரு சில மூத்த வீரர்கள் அணியில இருக்காங்க அப்படின்னு அவர் தான் அணியில் நீடிப்பது பத்தி சூசகமா பதில தெரிவிச்சாரு. இந்த உலகக்கோப்பை தோல்விக்கு பிறகு இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலியை ஒருநாள் மற்றும் டி ட்வெண்ட்டி போட்டிகளின் கேப்டன் பதவியில் இருந்து நீக்கிவிட்டு லிமிடெட் ஓவர்ஸ்க்கு ரோஹித் சர்மாவை கேப்டனாக நியமிக்க வேண்டும், விராட் கோலி டெஸ்ட் போட்டிகளுக்கு மட்டுமே கேப்டனாக நியமிக்க வேண்டும் ஒரு சில குரல்கள் எழுத்தன. அதே போல இந்த மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான தொடருக்கு ரோஹித் சர்மாவை தான் கேப்டனாக நியமிக்கப்படுறதா முதல்ல பிசிசிஐ முடிவு எடுத்தாங்க. அதன் பிறகு விராட் கோலி தன்னுடைய ஓய்வை ரத்து செஞ்சுவிட்டு இந்த மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான மூன்று விதமான தொடர்களுக்கும் கேப்டன் பதவியை ஏற்றுக்கிட்டாரு. அதே போலதான் நேற்று நடந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில விராட் கோலி ஓய்வு எடுத்துக்கிட்டு ரோஹித் சர்மா கிட்ட கேப்டன் பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா கேப்டன் விராட் கோலியோ கேப்டன் பதவியை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்கிற காரணத்துக்காக ரோஹித் சர்மாவுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு அவர் கேப்டனா நீடிச்சிருக்காரு. தற்போது ரோஹித் சர்மா ரசிகர்கள் எல்லாருமே விராட் கோலி வேண்டும் என்றுதான் ரோஹித் சர்மாவுக்கு ஓய்வு கொடுக்குறாங்க. அவங்க மட்டும் அணியில இருந்து சிறப்பா வெளிநடத்தி இந்திய அணியை வெற்றி பெற வச்சுட்டாங்கன்னா கேப்டன் பதவி எங்க ரோஹித் சர்மாவுக்கு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துலதான் விராட் கோலி இது போல செயல்படுறாங்க அப்படின்னு அவங்க தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.